ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஐபிபி அக்கௌண்ட்டில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டினால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் இந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதை எதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணணும், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை பற்றின முழுமையான டீட்டெயிலை இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, என்கிட்ட வந்து நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, அதை எப்படி நான் டிஜிட்டல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அப்படிலாம் வந்து மாற்ற முடியாது, டிஜிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேறு, சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு தனியாக அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும், உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு தனியாக அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ இதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. இது வந்து டிஜிட்டல் அக்கௌண்ட் 4888 ஆரம்பிக்குது. இது வந்து என்னோட சேவிங் அக்கௌண்ட். இது வந்து ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து செக் புக் வசதி இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாஸ்புக்கு கூட கொடுப்பாங்க. பட் இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது, இந்த மூணுமே கிடையாது. அதாவது ஏடிஎம் கார்டு, பாஸ்புக், செக் புக் இந்த மூணுமே கிடையாது. மற்ற பேங்க்லலாம் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, செக் புக் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், பாஸ்புக் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பல் பண்ணி தான் வாங்க முடியும். மற்றபடி பாஸ்புக் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, எந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவைன்னா வேணால் கம்பல் பண்ணி வேணால் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் உண்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் நிறைய பேர் நம்மளோட வியூவர்ஸ் கேட்டிருந்தது அப்படின்னா, இந்த இதில் எப்படி நம்ம வந்து ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது, ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளோ சார்ஜபிள் பண்ணுவாங்க, எப்போ ஏடிஎம் கார்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏடிஎம் கார்டே கிடைக்காது, ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டே கிடையாது, ஒன்லி விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு மட்டும்தான் உண்டு. இந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு 25 ரூபாய் வரைக்கும் சார்ஜபிள் பண்ணுறாங்க. ஸோ 25 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டே வந்து ஓப்பன் ஆகுமே தவிர, நீங்கள் வந்து பில் எதுவுமே கட்டலை அப்படின்னா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட்டே ஆகாது. மற்றபடி இதில் வந்து ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது, ஃப்யூச்சரில் வேணால் வருவேலை வரலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ், ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டலாம். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ், நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அடிஷ்னலாக கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூஆர் கார்டு. நம்ம வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பேலலாம் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா க்யூஆர் கார்டு தனியாக வச்சுருப்பாங்க, அதை தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம். அதே மாதிரி ஏடிஎம் கார்டு சைஸில் நமக்கு வந்து ஒரு க்யூஆர் கார்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஃபிசிக்கலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணால் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டுக்கு வந்து நம்ம 20 ரூபா அமௌண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான கார்டு கொடுப்பாங்க. நம்மளோட மற்ற பேங்கில் இருந்து இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து அனுப்புறதுக்கு அந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். அந்த கார்டை வந்து டேரெக்டாக நம்ம கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அனுப்புகிற பணம் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து இந்த க்யூஆர் கார்டு வந்து யூஸ் ஆகும். இதே இது நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்யூஆர் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு க்யூஆர் கார்டும் வந்து தரவும் மாட்டாங்க, இதில் அப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இருக்காது. அப்படி இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அப்படி நம்ம அப்ளை பண்ணாலும் கார்டு எதுவுமே வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார்டு வந்து கிடைக்கும். ஓகே, இவ்வளோ தான் வந்து டிஜிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அக்கௌண்ட் என்ன பெனிஃபிட், இந்த அக்கௌண்ட்டில் எதுக்கு நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும். ஸோ நார்மலாக நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேறு ஒரு பேங்கில் இருந்து பணத்தை வந்து டைரெக்டாக டெபாசிட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிற ஒன்று வந்து வேணும். பட் இந்த ரெண்டுமே அதில் இருக்காது, அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பணம் டெபாசிட் பண்ண முடியாது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. ரெகுலர் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ருதி யோஜனா, இது மாதிரி நிறைய
தனியாக ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் மாதம் மாதம் நம்ம வந்துட்டு நம்மளோட நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் தான் இந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணுமே தவிர, நம்ம வீட்டிலேருந்து டெபாசிட் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபிசிக்கலாக அலையிறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகாமல் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஆர்டி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுகன்யா சம்ரதி யோஜனா இது மாதிரி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் மூலமாக பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஃபுல் கேவிசி பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போய் தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ஃபுல் கேவிசி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போயிட்டு ஃபுல் கேவிசி பண்ணிவிட்டு உங்களோட சேவிங் அக்கௌண்ட் பாஸ்புக்கையும் கொண்டு போங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இல்லை ஆர்டி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அந்த பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போங்க. அந்த ரெண்டையும் மெர்ச் பண்ணி தர சொல்லுங்கள். அதாவது இந்த ஐபிபி அக்கௌண்ட்டையும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து ஆர்டி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ அதை மெர்ச் பண்ணி தர சொல்லுங்கள். அப்படி மெர்ச் பண்ணி தந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து யூபிஐ ஐடி கூட இருக்குது, இல்லை கியூஆர் கார்டு அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு சென்ட் மணி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்வைப் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஐபிபி அக்கௌண்ட் இந்த ஐபிபி அக்கௌண்ட்டிலேருந்து நம்மளோட பாஸ்புக்கு பணத்தை சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரெண்டு அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட்டும் இருக்குது, இது வந்து டிஜிட்டல் அக்கௌண்ட்டோட இது, இது வந்து என்னோட சேவிங் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ரம்மில் இருக்கிறதுனால இதில் நான் அமௌண்ட்டை என்டர் பண்ணி ரிமார்க்கை மென்ஷன் பண்ணி நான் வந்து கண்டினியூ கொடுத்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஐபிபி அக்கௌண்ட்டிலேருந்து என்னோட சேவிங் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு நான் மாதம் மாதம் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோடய மற்ற பேங்க்லேருந்து ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை சென்ட் பண்ணி ஐபிபி அக்கௌண்ட்டிலேருந்து என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணிக்குவேன். என்னோடய ஆர்டி அக்கௌண்ட்டில் பணம் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சேன் அப்படின்னா ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. மாதம் மாதம் 14ஆம் தேதி ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. இதே இது உங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் இல்லை, டேரெக்டாக ஆர்டி அக்கௌண்ட் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்டி அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போங்க. இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டோட டீட்டெயிலையும் கொண்டு போய் ரெண்டையும் மெர்ச் பண்ணி தர சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபுல் கேவிசி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் மணி ஆப்ஷனில் போயிட்டு ஸ்வைப் இன் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரெண்டு அக்கௌண்ட் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டிலேருந்து டிஜிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சென்ட் ஆகும். இதில் ஃப்ரம் இருக்குது, இதில் வந்து என்னோடய சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. டூ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவிங் அக்கௌண்ட், இதில் வந்து என்னோடய டிஜிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் பணத்தை வந்து என்டர் பண்ணி நான் வந்து சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வந்து சென்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நார்மலாக நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போக வேண்டியது ஒரு நிலம இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து ஏடிஎம் கார்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏடிஎம் கார்டில் 25,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெரிய அமௌண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்க அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு ஒரு தேவை கிடையாது. இந்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து சென்ட் மணி ஆப்ஷனில் போயிட்டு ஸ்வைப் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஐபிபி அக்கௌண்ட்டிலேருந்து உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த பணத்தை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட சேவிங் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பணத்தை எடுக்கவும் முடியும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணவும் முடியும். அந்த ஒரு மெயின் யூஸுக்காக தான் இந்த டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட். அதர்வைஸ் இந்த அக்கௌண்ட்டில் வந்து புதுசாக ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும். பட் நார்மலாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஆர்டி அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நார்மலாக நீங்கள் வந்து ஆர்டி அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த ஸ்கீம் முடியும் போது அந்த பணத்தை வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட்
வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம், அதுலேருந்து எப்போ வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் எதுவுமே வைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் வித்ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகாது. உங்களோட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ரெகுலராக பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து பணத்தை வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து நான் ஃபிசிக்கலாக டெபாசிட் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட நார்மல் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை சென்ட் பண்ணி இந்த ஐபிபி அக்கௌண்ட்லேருந்து என்னோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாதமும் 1500 எனக்கு வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதிலிருந்து என்னோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க POSP அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் என்னோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து என்னோட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிச்சிக்குவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலைச்சல் வந்து மிச்சமாகும். மற்றபடி இந்த அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து வெரிய பெனிஃபிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க, செக் புக்கு கொடுக்க மாட்டாங்க, அதேமாதிரி பாஸ்புக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ஈஸியாக டெபாசிட் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் ஆகும். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியுமே ஆல்ரெடி உங்களுக்கு மற்ற பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்லேயுமே கொடுக்குற ஃபெசிலிட்டி தான். அதை தவிர இதில் பெரிய பெனிஃபிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ உங்ககிட்ட ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, இல்லை ஒரு ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, இல்லை ஃப்யூச்சரில் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கான பணத்தை வந்து என்னால் டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு ரெகுலராக போய் டெபாசிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒரு சிலரோட ஆஃபீஸோ கம்பெனியோ வந்து ரொம்ப அவுட்டரில் இருக்கும், அவங்களுக்கு நியரஸ்ட்டில் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களோட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டையும் உங்களோட ஆர்டி அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி மெர்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து சேவிங் அக்கௌண்ட், இது வந்து டிஜிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ணதுனால வீட்டில் இருந்தபடி எப்போ வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து வேலை வந்து மிச்சமாகும். ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் மெர்ச் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் ஒரு நாள் அலைய வேண்டியது வரும். ஸோ ஒரு 1 hour தான் ஆகும், ஆனால் அவங்க வந்துட்டு உடனே பண்ணி தந்துட்டாங்க அப்படின்னா 1 hourல் முடிஞ்சிடும், இல்லைனா ரொம்ப அலைய வேண்டியிருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதர்வைஸ் உங்களோட மற்ற பிரான்ச்சுக்கு பணம் அனுப்புறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட்டே கிடையாது. நார்மலாக எல்லா அக்கௌண்ட்லையும் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டி அக்கௌண்ட் வந்து யாருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ்லெஸ் தான். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபுல் கைவசி நீங்கள் பண்ணலை அப்படின்னா 1 year க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஃபுல் கவிசி பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.